ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மண் வெல்கம் பேக் டு கிட்டிக்ஸ் மோன் இன்னைக்கு நம்ம எந்தமாதிரி ரிவ்யூ பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபைட்டர் இந்த முன்னாடி ரிவ்யூல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிங்க நம்ம வாங்க வீடியோக்கு போகலாம் சண்ட் டுவெண்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் டிராமா மூவி பேஸ்ட் ட்ரூ ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் என்கேஜி மஸ்ட் வாட்சிங்க நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் தீபிகா படுகோன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ஒன் லைன் ஸ்டோரி கேட்டீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த புல்வாமா அட்டா தான் திரும்ப இங்க ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு நாட்டை சேர்ந்தவங்க நம்ம நாட்டு ஆர்மியில் இருக்கவங்கள வாம்ப்லஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அதுக்கு ரிவென்ட் எடுக்கிற விதமாக நம்ம இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க ஜெட் எடுத்துகிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய நம்ம நாட்டோட எதிரிகளை எப்படி அழிச்சாங்கறத சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமா மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இதுவுமே ஒரு பேட்டர் மூவிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தமையோட ஸ்டோரி டெம்பெட் இந்த மாதிரி தான் இருக்குங்கறத மனசுல வெச்சு போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு நடந்த அநீதியை தட்டி கேட்கற மாதிரியான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் ட்ராமாவாக பிரசென்ட் பண்ணது இந்த மூவ்ல சூப்பரா இம்ப்ரூவ் அதனால் கண்டிப்பா பாத்து என்ஜாய் பண்ணுவீங்க ரியல் என்சன்ஸ் சூப்பராக கன்வின்சிங்காக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ் பஸ்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹிருத்திக் ரோஷன் அண்டு தீபிகா படுங்கன்னு சொல்லி எல்லாருமே கொடுத்துள்ள ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராகவும் சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க நிறைய கேரக்டர்ஸ் நோட்டபிளாக சூப்பரான டோனில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸ்டோரி வைஸ் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி ரியல் இன்சன்ஸ் கனெக்டபிளாக எமோஷனாக இம்பாக்ட்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டுஸ்ட் அண்ட் ஜோன்ஸோட கமர்ஷியல் மசாலாவை ஆட் பண்ணி ஹை அண்ட் வா மூமெண்ட்டோட சம்பவம் பண்ணி கொடுத்துருக்காங்க டெக்னிக்கலாக சூப்பரான மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமா ரெஃபின்னு சொல்லி எல்லாமே டாப் நாச்சாக விஷுவலாக அப்பீலிங்காக செம்மையாக இருந்துச்சு VFX, C-Jokes, சொல்லி எல்லாமே சூப்பரான இம்ப்ரெஸ்வான டோனில் தான் இருந்துச்சு அண்ட் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரிங்கிறதுனால ரியாலிட்டி லைட்டாக அடி அவங்க கமர்ஷல் மசாலா ஓவர் டோஸ் ஆனால் வில்லனோட கேரக்டரைசேஷன் லைட்டாக சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தாலும் அவங்க பண்ண விஷயம் எதுவுமே சாதாரணமாக இல்லை அதனால தான் இதுக்கு இவங்க பண்ணியிருக்காங்கிறதும் ஜஸ்டிஃபைங்கான ரீசனை கன்வின்சிங்காக சொல்லியிருந்தாங்க அட் தி சேம் டைம் இன்னும் ஃபாஸ்ட் ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல அவுட் புட் கிடைச்சிருக்கும் கிரிப்பிங் எலமெண்ட் செகண்ட் ஆஃப்ல இன்ட்ரோலுக்கு அப்புறம் லைட்டாக அடி வாங்கின மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தாட் இருந்துச்சு வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசென்ட் வாட்சானா மஸ்ட் வாட்சானா ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் பண்ணுற ஃபைட்டர் மூவி ஹிருத்திக் ரோஷனுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சோல்ஜர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ரிவெஞ்சு கொடுத்ததுக்காக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்கிறதையும் மறந்துடாதீங்க ஃபைட்டர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுனு கேட்டிங்கன்னா 7.2 செவன் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் லிங்க்கில் விஷயம் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும் டாடா பை சி யூ அண்ட் லவ் யூ வல்